Hi friends, I am R.Prasanna, Approximate photographer, photo mentor. In the SJCAM 8, in the camera order, dual screen model, this is the latest model. So in the action camera order review, I will show you some sample shots and I will share the camera features. So in the video, please subscribe to our channel and press the bell. So in the SJCam, YouTube subscribers ku or parichayamana or peru dhaan ena yerkana rendu model vandu nama vandu review pannirukom. So SJCam appingiradhu oru budget level oru action camera. So oru moto sports poravanga illana oru motor cycle ride pandravanga surfing poravanga ivungalukana oru action camera dhaan indha SJCam oru budget level model. ஆனால் பட்ஜெட் லெவல் மாடலுங்கிறதுக்காக உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லேயோ இதுலேயோ வந்து இவங்க வந்து எதுவுமே வந்து கம்மி பண்ணல. எனக்கு இந்த கேமரா வந்து என்கிட்ட கொஞ்ச நாளாக இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப 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 இதில் வந்து ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா அந்த கேமராவோட பேட்டரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது பேட்டரி. ஸோ இந்த கேமரா வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த SJCam SJ8 இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 20 MP சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோனியோட சென்சரு. இந்த கேமராவோட மெயின் சிப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோவோடெக் 96675 அப்படிங்கிற ஒரு மெயின் சிப்பு. சென்சர் பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சரு. ப்ளஸ் இந்த கேமராவில் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது, அதாவது இது வந்து டியூவல் ஸ்க்ரீன்ஸ் கேமரா. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினு பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் வந்து 2.33 inches, முன்னாடி இருக்க ஸ்க்ரீன் வந்து 1.3 inches. இதில் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் வந்து வ்ளாக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து SJCam அந்த இதில் வந்து SJCam 8 இருக்குது டூவல் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து சைடில், மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பட்டன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஹைலைட்டே இருக்குது. ப்ளஸ் நான் இப்போ என்ன பண்ணேன்னா இப்போ வந்து பின்னாடி இருக்க ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன், ஃபுல்லாகவே டச் எனேபிள் ஸ்க்ரீனு. இப்போ என்ன பண்ணேன்னா இதை வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றுறேன். இப்போ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து அண்டர் வாட்டரில் இந்த இதில் போயிட்டு நமக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது, இப்போ போய் நம்ம கடல்லாம் குதிக்கிறது கஷ்டம் அந்த கேமரா வச்சுன்னு சொல்லிட்டு சரி கடல் மாதிரியே இருக்க இடமா பார்த்து சென்னையில் இருக்க விஜிபி மெரீன் கிங்டம் வந்து போயிருக்கோம். இங்கே என்ன ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த அக்வேரியமில் இருக்க கிளாஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் இதை எப்படி வந்து அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரிக்கியாக வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் அது என்னன்னா ஃபோக்கஸ் சில இடத்துல ரொம்ப தடுமாறும். அந்த மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக அங்கே இடத்துல எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக வந்து கொண்டு அந்த வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கேமராவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைம் லேப்ஸும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுவும் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நான் ஹெச்டியில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன், 4Kல ஷூட் பண்ணல. இது எல்லாமே ஹெச்டியில் ஷூட் பண்ண வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோ ஐஎஸ்ஓவில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கிராப் பண்ணிடுது, ஃபோக்கஸ் வந்து டக்குன்னு கிராப் பண்ணிடுது. ஒரு ஆக்ஷன் கேமராவுக்கு தேவையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து கிராப் பண்ணுறது, ஃபோக்கஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து இந்த கேமரா வந்து ரொம்ப அட்மிரபுளாக பண்ணுது. இப்போ இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ரொம்ப திக்கான கிளாஸ்குள்ளே இருக்க ஒரு ஃபிஷ்ஷு இதெல்லாமே. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. சில வந்து பிக்சர்ஸும் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இந்த வாட்டி பிக்சர்ஸு. இப்போ எடுத்திருக்க பிக்சர்ஸ்லாம் பாருங்கள், நம்ம ஒயிட் பேலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கேமராவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கேமரா வந்து நம்ம ரிமோட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, மெயினாக வந்து ப்ரைஸ் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாபி ஃபோட்டோகிராஃபர்ஸும் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர்ஸோ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸை விட ஹாபியாக வந்து வைல்ட் லைஃப் வ்ளாக் பண்ணுறவங்க, அதே மாதிரி ட்ராவல் ப்ளாக் பண்ணுறவங்க அவங்களுக்கான ஒரு கேமரா தான் அது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு 13,000 வந்து இதோட செல்லிங் ப்ரைஸ். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000, பட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000. ஸோ இந்த கேமரா நமக்கு கொடுத்ததோடனே ஃபோட்டோ ட்ரேட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், நீங்கள் மறக்காமல் இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்ட் லிங்க்கையும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமராவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா
ரொம்ப காம்பாக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் தான் இருக்குது. ஃபார்ம் ஃபேக்டரில் ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் குவாலிட்டியில் ப்ளஸ் ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸில் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு கேமராவாக இந்த எஸ்ஜே கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.